வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். இலக்கியவாதிகள் கற்பனை உலகில் மிதப்பவர்கள். அறிவியல் அறிஞர்களோ எந்த ஒன்றையும் மெய்யாக சோதித்து பார்க்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் என்பதுதான் பொதுவான கருத்து. ஆனால் கற்பனை என்பது அறிவியல் அறிஞர்களுக்கும் கூட மிக மிக தேவையான ஒன்று என்கிறார் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் 20ஆம் நூற்றாண்டின் உலக புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர் என்பதை நாம் அறிவோம். அவர் சொல்லுகிற போது, இமேஜினேஷன் இஸ் எவ்ரி திங், இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நாலெட்ஜ் என்று சொல்லுகிறார். நமக்கு வியப்பாக இருக்கிறது. கற்பனை தான் எல்லாம், கற்பனை தான் உங்கள் அறிவை காட்டிலும் பெரியது என்கிறார். எதற்காக கற்பனை? எந்த ஒன்றையும் கற்பனையில் நாம் ஒரு வடிவமைத்து புரிந்து கொண்டால்தான் அது நம் மூளையில் தங்கும். அவர் இன்னொன்றையும் சொல்கிறார், எந்த ஒன்றை பிறருக்கு உன்னால் எளிதாக விளக்க முடியவில்லையோ அதை நீ முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள். கற்பனையோடு சேர்த்துப்பார், புரியும் என்கிறார் ஐன்ஸ்டீன். நன்றி, வணக்கம்.